பார்த்தாலே தெரியும் சாப்பிடலாம். நெடுஞ்சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு ரசிகர்களுடன் முட்டை தோசை சாப்பிட வந்த டிடிஎஃப் வாசனை போலீசார் அறிவுரை சொல்லி அனுப்பி வைத்தனர். வெராண்டா ரேஸ், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பம். ஆபத்தை உண்டாக்கும் இது மாதிரியான செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் எச்சரித்துள்ளனர். நிபந்தனை ஜாமீனில் சிறையில் இருந்து வெளியே வந்துள்ள டிடிஎஃப் வாசன் தினமும் பாலுச்செட்டி காவல் நிலையத்தில் காலை 10 மணிக்கு நேரில் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகிறார். அவர் ஒவ்வொரு முறை காவல் நிலையம் வரும்போதும் அங்கு பள்ளி மாணவர்களும் இளைஞர்களும் கூடி டிடிஎஃப் வாசனுடன் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். அவரது காரின் பின்னாலேயே ஓடுவது போன்ற ஆபத்தான விஷயங்களிலும் மாணவர்கள் ஈடுபடுவது விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று காவல் நிலையம் வந்த டிடிஎஃப் வாசனை காண ஏராளமான மாணவர்கள் கூடினர். அதனால் அவர் சிறிது நேரம் காவல் நிலையத்திலேயே இருந்தார். அப்போது போலீசார் அவர்களை அறிவுறுத்தி அனுப்பி வைத்த நிலையில் டிடிஎஃப் வாசன் காரில் ஏறி புறப்பட்டார். உடனடியாக சிறுவர்களும் இளைஞர்களும் சைக்கிள் பைக்குகளை எடுத்துக்கொண்டு அவரை தொடர்ந்தனர். அப்போது டிடிஎஃப் வாசன் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள உணவகத்தில் சாப்பிட காரை நிறுத்தியதும் மீண்டும் அவரை சூழ்ந்து கொண்டு செல்ஃபி எடுத்தனர். உடனடியாக அவர் ரசிகர்களை சாப்பிட அழைத்து சென்று முட்டை தோசை ஆம்லெட் என ஆர்டர் செய்தார். அங்கு விரைந்து வந்த போலீசார் தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பற்ற முறையில் வாகனம் பார்க்கிங் செய்யப்பட்டு சாப்பிட வேண்டாம் எனவும் மேலும் ரசிகர்களை பின்தொடர வைக்க வேண்டாம் எனவும் டிடிஎஃப் வாசனுக்கு அறிவுரை வழங்கினர். பின்னர் உணவுகளை பார்சல் செய்து கொடுக்குமாறு கூறி டிடிஎஃப் வாசனையும் இளைஞர்களையும் அனுப்பி வைத்தனர். வெராண்டா ரேஸ், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பம்.